வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்தழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை கோவையில் ஓமியோபதி மருத்துவ நிபுணர் என் அன்பு நண்பர் தாமரை செல்வன் அவர்கள் ஒரு முறை எனக்கு ஒரு செய்தியை பரிமாறினார் ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இப்போ ஒரு குழுந்த தண்ணி ஒரு தவளை அதில் போடுறோன்னு வச்சுக்கோங்க அது அதில் சுற்றி சுற்றி நிந்திக்கிட்ருக்கோம் அந்த தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இது என்ன பண்ணோம் சூடு ஏற ஏற அதுக்கு தகுந்தபடியே உடம்பை ஹீட்டாக மாற்றிக்கிட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அனுசரித்து வரும் சூடு ஏற ஏற எப்படி அது உடனே சாகாது அப்படியே அனுசரிச்சிக்கிட்டே தன்னுடைய உடல் போட ஹீட்டை அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் ஒரு கொதிநிலைக்கு நூறு டிகிரிக்கு அந்த தண்ணி போகும்போது அந்த தவளையால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்போ வெளியே குதிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு குதிக்கிற சக்தியே போயிடும் ஏன் அனுசரித்து அனுசரித்து தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அந்த தவளை விடும் கடைசியில் அது தப்பிக்க முடியாத சூழ்நிலையை அடைஞ்சிரும் அதனால் அவர் சொன்ன செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அனுசரிப்பு என்பதும் ஒரு எல்லை வரை தான் இருக்கணும் அதுக்கு மேலே அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு எதிர்த்து நிற்கணுமே தவிர அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் அனுசரிச்சே இருந்து அப்படியே மடையை போட்டுறேன்னு நம்ம போகக்கூடாது என்பதுதான் அதை தெரிவித்த அந்த கருத்து மிக அற்புதமான ஒரு கருத்து திருவிழா பிறந்தையை சொல்லும்போது வலி எறிதல் வலிமையை உணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் நாற்பத்தெட்டாவது அதிகாரம் அதில் நுனிக்கொம்பர் ஏறினார் இப்ப ஏறிட்டே இருக்கோம் மரத்தில் தாங்குகிற சக்தி இருக்கந்தடி தண்டி நம்ம ஏறும்போது மரம் தாங்கும் நுனி கொம்புக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த கிளைக்கு வந்து தாங்குகிற சக்தி இருக்காது அப்போ நம்ம நுனிய கொம்புக்கு போய் நின்றுட்டோம்னா அது வளைஞ்சி ஒடிஞ்சி கீழே விழுந்து நம்ம காயப்பட்டுருவோம் அல்லது மடையை போற்றுவோம் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து உக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் அதுதான் அந்த குரல் அதில் என்ன சொல்ல வாரார்னா எதையுமே எல்லையை தாண்டி போயிடாத ஒரு எல்லை வரைக்கும் நீ அனுசரிக்கலாம் ஒரு எல்லைக்கு மேலே அனுசரிப்பை விட்டுட்டு ஹவு டு எஸ்கேப்னு பாரு எப்படி அதை எதிர்கொள்வது எப்படி அதை வெல்வது அப்படி பார்க்கணுமே தவிர தாண்டி போயிடக்கூடாது அதே மாதிரி வினை செயல் வகைன்னு ஒரு அதிகாரத்தில் நாலாவது குரலில் சொல்லுவார் வினை பகை என்று இரண்டின் எச்சம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா பாதியில் நிறுத்தக்கூடாது ஒரு வீடு கட்டோன்னா நீங்கள் நில மட்டத்திலே நிறுத்தினீங்கன்னு காசு பற்றலை பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது அங்கே தான் நிற்கும் ஒரு செயல் செய்யும்போது நீங்கள் அதை முழுமைப்படுத்தாமல் அரைகுறையாக நிறுத்தினீர்கள் என்றால் அந்த செயல் கடைசி காலம் வரைக்கும் அரைகுறையாகவே நிற்கும் முழுமை அடையாது தொடங்கும் போதே அதை முழு முழுமைப்படுத்தி விட வேண்டும் என்ற எ எண்ணத்தோடு தொடங்கணும் முழுமைப்படுத்தி விடணும்னு சொல்கிறார் மாதிரி பகை ஒரு பகை உண்டாகி விட்டது என்றால் ஒன்று சமாதானம் பேசி அதை முடிச்சிடணும் அல்லது மோதி அதை அழிச்சிடணும் இந்த ரெண்டு செய்யாமல் அதை அப்படியே திராட்டில் விட்டீங்கன்னா எப்படி அணைக்காமல் விட்ட தீ மீண்டும் பற்றி உன்னை அழித்து விடுகிறதோ அது மாதிரி அந்த எதிர்ப்பு உன்னை அணைத்து விடும் அப்படின்னு சொல்கிறார் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தரும் அது ஆங்கிலத்தில் அழகாக சுத்தாந்த பாதி மொழிபெயர்த்துடுவார் ஒர்க் ஆர் ஃபோ ஒர்க்னா வினை செயல் ஆர் ஃபோ ஃபோன்னு எதிரிகள் ஒர்க் ஆர் ஃபோ லெஃப்ட் அன்ஃபினிஷ்டு அதை முடிக்காமல் அப்படியே விட்டுட்டேகேன்னு சொன்னால் அப் லைக் ஃபயர் அன் எக்ஸ்டிங்ஷ்டு அப்படின்வார் அணைக்காமல் விட்ட நெருப்பு எப்படி அப் ஆகி அது நம்மை அழித்து விடுகிறதோ அது மாதிரி அழிச்சிரும் அதனால் தொடங்கும் செயலை முழுமைப்படுத்தாமல் நிறுத்தாது எதிரியை ஒன்று வென்று விடு அல்லது சமாதானம் ஆகிவிடு அந்த பகையை வந்து மிச்சம் நிச்சயமாக வச்சுருக்காத அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாமே அந்த அனுசரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கல்யாணம் பண்ணுறோம் கணவன் மனைவி அனுசரிப்பு ஒரு எல்லை வரைக்கும் நம்ம அனுசரிக்கணும் ஒரு எல்லைக்கு மேலே நம்முடைய கருத்தை தெரிவித்து அதை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் இப்போ மாமனார் மாமியார் சண்டை மாமியாருடைய கொடுமை பூந்த வீட்டோட கொடுமை அனுசரிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரிக்கணும் ஒரு எல்லை தாண்டியாச்சா ஏ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணும் அதுக்கு மாற்றையோ தேடிக்கணும் கடைசி வரைக்கும் அனுசரித்தே நம்மை அழித்து கொள்ளக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனுசரிப்பு அனுசரிப்புன்னு கடைசி கொண்டு போகக்கூடாது அதை எப்படி எதிர்கொள்ளுதுன்றது ஒரு முடிவை உண்டாக்கணும் சமுதாய பிரச்சனை அப்படித்தான் மதம் சார்ந்த பிரச்சனை அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அனுசரித்து தான் போயாகணும் ஒரு அரசாங்கத்தை அனுசரிக்காமல் நம்ம வாழ முடியாது முட்டாள்தனமான அரசுகள்கிட்ட நம்ம அனுசரித்து போக வேண்டிய கட்டம்லாம் வரும் ஆனாலும் ஒரு எல்லவரை தான் அனுசரிக்கணும் அதுக்கு மேலே ஏய் அப்படின்னு எடுத்து நின்னா தான் அவனுக்கு ஒரு அச்சம் வரும் என்று அதை தான் நம்ம திமுக அரசா நம்ம வந்து ஓரளவு தான் அனுசரிக்க எங்களால் முடியும் அதுக்கு மேலே என்ன பார்த்துக்க அப்படின்னு நம்ம வெறும் வார்த்தை சொல்கிறோம் சீமான் செருப்பு தூக்கியே காமிச்சிட்டாரு பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருந்தது ஓ அப்படியா செருப்பு விளக்க மாதிரிலாம் விளையாட ஆரம்பிச்சிருச்சான்னு என்ன அனுசரிப்பு ஒரு எல்லை வரைக்கும் தான் அதுக்கு மேலே அவங்களெல்லாம் அனுசரிச்செல்லாம் இருக்க முடியாது ஓகே இப்போ ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சார் நாங்கள் அனுசரிக்காமல் எதிர்த்து நிற்கணும் அல்லது எதிர்கொள்ளணும் அப்படின்னா யாரை நம்பி எதிர்கொள்வது எதை நம்பி எதிர்கொள்கிறது ஒரு கணவன் மனைவியை நம்பியிருக்கா மனைவி கணவனை நம்பியிருக்காங்க ரெண்டு இடையில் பிரச்சனை வந்தால் யாரை நம்பி ஒருத்தனை ஒருத்தன் சண்டை போடுறது அது மாதிரி ஒரு நிறுவனத்தில் இருக்கோம் நமக்கு மேல் அதிகாரி அல்லது பாஸ் எல்லா கொடுமையும் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறது எல்லாத்தையும் அனுசரித்து அனுசரித்து வளைஞ்சி வளைஞ்சு கொடுக்குறோம் அதுவும் இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு நீதி வழங்குவான் இந்தியாவிலேருந்து போன இந்தியனுக்கு ஒரு நீதி வழங்குவான் அங்கே இருக்க கம்பெனிகள் ஏன்னா முஸ்லீம் கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா திறமை இந்தியா கரண்ட்டாக இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் காரனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான் அவனுக்கு சம்பளத்தை கூட்டுவான் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தவிப்பாக இருக்கும் அனுசரிப்புன்றது ஒரு பாஸ் ஒரு ஸ்டாஃப் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கடையில் அனுசரிப்புன்றது ஒரு எல்லை வரைக்கும் தான் அப்போ எதை நம்பி நம்ம அந்த அனுசரிப்பை விட்டுட்டு எடுத்து நிற்கிறதுன்ற ஒரு பிரச்சனை வரும் அதில் தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் சிவசிற்சபை என்பது எதுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் உனக்கு பசியாக நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நோயாக தீர்த்து வைக்கிறோம் வறுமையாக கவலைப்படாத உடனே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்காத எனக்கு தேவை நீ நாட்டிகனாக இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்நிய சமயங்களிடம் சிக்காதவனாக இருக்கணும் உனக்கு தேசப்பற்று இருக்கணும் தமிழ் பற்று இருக்கணும் இனப்பற்று இருக்கணும் மொழி பற்று இருக்கணும் ஒரு அடிப்படை ஞானம் இருக்கணும் நீ ஆன்மீகவாதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் உனக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த அரவணைப்பு இருந்தால் தான் அந்த அனுசரிப்பை எதிர்த்து அவங்க நிற்க முடியும் சரி பார்த்துர்லாம் கை அப்படின்னு நிற்க முடியும் பக்கத்தில் ஒரு அரவணைப்பு இல்லைன்னா அந்த அனுசரிப்பு உதவாது ஏன்னா ஒரு அன்பு அன்பு என்பது ஒரு ஆக்சிஸ் பூமி சுற்றுதுன்னா அதுக்கு நடுவில் ஒரு ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சு தான் இறைவனின் அன்பு ஒரு கணவன் மனைவி கடையில் ஓடுறது ஒரு அன்பு என்ற ஒரு அச்சு ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில் ஓடுறது அன்பு என்ற அச்சு அதை நம்பித்தான் அவங்க வாழ்கிறாங்க ஒரு முதலாளிக்கும் தொழிலாளர் இடையில் இருக்கிறது ஒரு அன்பு என்ற அச்சு இது மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையில் அன்பு என்ற அச்சு ஓடணும் எல்லாத்தையும் சுயநலமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அன்பு காணாமல் போயிடும் அப்போ மக்களுக்கு வந்து தவிப்பு ஏற்படும் அப்போ தான் அவன் என்ன செய்யன்னு தெரியாமல் உங்களை அனுசரிக்கவும் முடியாமல் ஏத்துணிக்கவும் முடியாமல் அல்லாட்றதுக்கு ஏன்னா அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது காதலாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் பாஸு ஸ்டாஃபாக இருக்கலாம் அந்த அன்பு அந்த ஒரு பராமரிப்பு அந்த ஒரு அரவணைப்பு இருந்துருச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உற்சாகம் இருக்கும் முகத்தில் சிரிப்பு இருக்கும் அந்த வேலை செய்கிறதுல ஒரு ஊக்கம் இருக்கும் உடம்பே வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்போ ஆனந்தமாக இருக்கும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே கனமாக மாறிடும் வாழ்க்கையே விரக்தியாக மாறிடும் அந்த விரக்தியில் தான் ஒவ்வொருத்தரும் தவறான பல முடிவுகள் எடுக்கிறாங்க கணவன் மனைவி விவாகரத்து பண்ணுறாங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்க்குறாங்க கம்பெனி மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க இந்த முதலாளி சரியில்லை அந்த முதலாளி சரியில்லைன்னு தாவி தாவி போய்கிட்டே இருக்காங்க இந்த சிக்கல்கள்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அனுசரிப்பு எந்த எல்லை வரைக்கும் போகணும்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் அனுசரித்தே வாழ வேண்டிய ஒரு இளிநிலை ஏற்படுதுனால தான் அதில் நமக்கு உயர்வு இல்லை அழிவு தான் போது அவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த வகையில் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு அன்பான அச்சாக நல்லா திகழ்கிறார் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மனிதனுடைய சிக்கல் என்ன ஏற்படும்ன்றதை உணர்ந்து பசி இல்லாமல் இருக்காங்களா நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணுன்னா இந்த நதிநீர் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அது மாதிரி எல்லோருக்கும் மின்சாரம் குறையாமல் இருக்கணும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் அந்த அக்கறை வந்து அந்த மத்திய அரசோட தலைமைக்கு இருக்குது மாநில அரசோட தலைமை ஒரு வழக்கம் போல் அவங்களுக்கு அப்படி தான் பழக்கம் அவங்களுக்கு அப்படிலாம் மக்களை அக்கறையாக பார்த்தெல்லாம் பழக்கம் கிடையாது அதனால் அவனுக்கு வழக்கம் போல் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க ஓகே அதனால் ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அஞ்சாதீர்கள் அனுசரிக்கும் வரை அனுசரியுங்கள் அதுக்கு மேலே எதிர்த்து நிற்க தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் எதிர்கொள்ள தயங்காதீர்கள் அதுக்கு உங்களுக்கு அறிவு ரீதியாகவும் மற்ற வகையிலும் உதவியாக சிவ விளங்கும் ஐயா அவங்களுக்கு அந்த ஆற்றலெல்லாம் கொடுப்பேன் ஆலோசனை வழங்குவேன் உங்களுக்கு அச்சமே தேவையில்லை எது குறித்தும் அச்சமே தேவையில்லை அஞ்சாமை தான் இறைநிலை அச்சம்தான் யமன் நிலை அதனால் அஞ்சாமை தான் உண்மையான ஆன்மீகம் அந்த உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து அனுசரிப்பு ஒரு எல்லைவரை வைத்து கொண்டு அதற்கு மேல் எதிர்கொள்ள தயாராகுங்கள் யாரை நம்பி எதிர்கொள்வது என்று நிலை வரும்போது சிவச்சி சபை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து அஞ்சாமல் நீங்கள் வாழுங்கள் வெற்றி நிச்சயம் என்றும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்